ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அரை டேக்கிஸ் நாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துபாய் ஜாப் ஃபேக்ஸ் அரபி கண்ட்ரியில் நிறைய நாடு இருந்தாலுமே துபாய் நாட்டுக்கு நம்ம போகணும் துபாய் நாட்டில் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் அமிஷன் இருக்கும் ஒரு வேலை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நீங்கள் ஜாப்புக்கு போகல அதாவது துபாய்க்கு நீங்கள் ஜாபுக்கு போகல அப்படின்னா கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ஃபேமிலி சர்க்கிள் யாராவது ஒரு இல்லையா ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா ஸோ அங்கே போய் மாட்டிக்கிட்டா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதுலேருந்து எப்படி அவங்க வெளியில் வருது அப்படின்ற பற்றி அந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ பொதுதாக ஒரு துபாய் நாட்டுக்கு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அங்கே வந்து காண்டாக்ட் மாதிரியான போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு சொல்லணும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காண்டாக்ட்லாம் கிடையாதுங்க ஒரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட விசா இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அந்த விசாவோட வேலிட்டி பீரியட் இருக்கு இல்லையா தான் காண்டாக்ட்டுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்களேன் ஃப்ரம் டு எண்ட் வரைக்கும் வேலிட்டி டேட் வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த இன்பிடிவின் கேப்பில் உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்படின்னா துபாய்க்கு ஜாப்புக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஏஜென்சி மூலியமாக தான் அதிகமாக போகிறாங்க உதாரணத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் இல்லை தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மட்டும் தான் அங்கே உண்டான சரியான வேலை கிடைக்கிது சரியான சாலரியும் கரெக்டாக இருக்குது பாக்கி செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்துட்டு சொன்ன சேலரி வந்து சரியாக இருக்காது சொன்ன வேலையும் சரியாக இருக்காது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான வேலை இருக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா தான் குடும்பத்தோட கஷ்ட சுச்சுவேஷனுக்காக பல்ல கெடிச்சிட்டு ஏதோ ஓட்டிடுவாங்க ஒரு சில பேர் வந்து நான் படித்த இல்லாத வேலை இங்கே இல்லை அதனால் அதனால் கண்ட்ரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரி மட்டும் வெளில வரும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலி இந்த வீடியோ ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் கண்டிப்பாக ஸோ அந்த கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பால் நீங்கள் அங்கேருந்து டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு சேஃபாக வர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொன்ன சேலரி அந்த ஒன் மந்த் சேலரியை வாங்கிட்டும் நீங்கள் எங்களால் வர முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உதாரணத்துக்கு இப்போ துபாய்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே உங்களுக்கு ஒரு சரியான சொன்ன ஜாப் இல்லை சரியான சேலரி இல்லை ஸோ அந்த கம்பெனியில் உங்களுக்கு ரொம்ப ட்ரபுள் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் கோட்னு சொல்லிட்டு இருக்குது ஆக்சுவலாக துபாய் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த துபாயோட பேர் வந்து பார்த்திங்கன்னா யுனைடட் அரப் எமிரேட்னு சொல்லுவாங்க யுஏஇ அந்த கண்ட்ரியோட ஒரிஜினல் நேம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிட்டிஸ் தான் துபாய் சார்ஜா அபுதாபி இந்த மாதிரியான சிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ அந்த எல்லா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா லேபர் கோட் அப்படின்ற பேர் இருக்கும் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரி நம்மளே ஒரு நாட்டில் நாடு விட்டு நாடு வந்து வேலை பார்க்க தான் வந்திருக்கும் ஒரு கம்பெனியில் ஸோ தெரியாத ஊரில் தெரியாத நாட்டில் போயிட்டு நம்ம போய்விட்டு ஒரு லேபர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு தானே ப்ராப்ளம் சொல்லி நீங்கள் பயப்பட தேவை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய லேபர் கோர்ட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்ன்ற டிபார்ட்மெண்ட் வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா ஸோ அந்த லேபருக்காக மட்டுமே அமைக்கப்பட்டது ஸோ முழுக்க முழுக்க உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் ஸோ அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் இது எனக்கு இந்த வேலை சொல்லி கூட்டிட்டு இருந்தாங்க இந்த வேலை இங்கே இல்லை ஸோ இந்த சேலரி சொன்னாங்க இந்த சேலரி இல்லை ஸோ எனக்கு ரொம்ப ட்ரபுளாக இருக்குது நான் நல்லா படிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி வேணும்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஒரு உங்க உங்களுக்கு அந்த ஜாப் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அவங்க மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட ஓனர் இல்லாட்டி அந்த கம்பெனியோடய மேனேஜர் ஸோ அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு உங்களையும் வர சொல்லிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கோர்ட் மாதிரிலாம் இருக்காதுங்க ரொம்ப நாளெலாம் இருக்க மாட்டாங்க ஸோ சம் ஃபியூ டேஸ் தான் ஒரு டென் டேஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க இல்லை ஒன் வீக்குள்ளே வச்சுக்கோங்க ஸோ அந்த இன்பிட்வீன் கேப் குள்ள வர சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அந்த பையனுக்கு இந்த ப்ராப்ளம் இங்கே இருக்குது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ உங்கள் சைட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்கள் ஊருக்கு போகிறதுக்கான டிக்கெட் உங்களுக்கு சொன்ன லாஸ்ட் ஒன் மந்த் சேலரியை வாங்கி கொடுத்து சேஃபாக உங்களை அனுப்பிச்சு வைக்க வேண்டியது அந்த கவர்மெண்ட்டோட வேலை அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களை ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து ஸோ இந்த ஒன் மந்த் சேலரி கொடுக்கறதும் அந்த கவர்மெண்ட் கொடுக்காது உங்களுக்கு வேலைக்கு எடுத்தாங்க பார்த்தீங்களா கம்பெனி ஸோ அந்த சொன்ன சேலரி எல்லாம் உங்களுக்கு இல்லை சொன்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே இல்லைன்றதுக்காக ஸோ இந்த ஆர்டரை வந்து அந்த கம்பெனி கண்டிப்பா உபே பண்ணி ஆகணும் அப்படி அந்த கம்பெனியோட லைசன்ஸ் கேன்சல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் அந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ட்ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சேஃபாக நீங்கள் கண்ட்ரிக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் ஸோ அங்கே இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்குது இந்த மாதிரியான சட்டம் இருக்குன்றது கொஞ்சம் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்தியாவிலேருந்து அங்கே ஜாப்க்கு போகணும்னு ட்ரை இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் சில பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும் பட் இருந்தாலும் அவங்களாம் ட்ரை பண்ணி போகிறதுக்கு மெயினான ரீசன் என்ன நம்ம குடும்பத்தோட சுச்சுவேஷனை யோசித்து பார்த்து ஸோ ஓகே இருக்கிற வேலையை ஓட்டிக்கிட்டு நம்ம கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ நிறைய பேர் அதுக்கப்புறம் அந்த விசா முடிஞ்சதுக்குள்ள அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஜாப் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஜாப்பில் போகணும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நீ அதிகமாக கொடுக்குற லைக்னால் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சஜஷனாக காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டாபிக் நான் அதுவும் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அதை எடுத்து நான் கண்டிப்பாக பேசுகிறேன் நம்ம ஐடாக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்